எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு படம் அது. நிறைய பேர் நம்ம சென்னையிலேயும் சரி, நம்ம நிறைய பேர் வந்து விவசாயத்தை விட்டு விலகி வந்திருப்போம். நம்ம தாத்தா வச்சுருப்பாங்க இல்லைன்னா லேண்டு, இல்லை நம்ம அப்பா வச்சுருப்பாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் நம்ம வந்து சென்னையில் வந்து ரொம்ப வேறு ஒரு ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நிச்சயமாக இந்த படம் பார்க்க போகும்போது எல்லாருக்குமே வந்து எப்படியாவது நம்ம பணம் இருக்கிறவங்க சரி ஒரு ஏக்கராவது லேண்டு வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணணுன்ற எண்ணம் வரும். அதே மாதிரி பணமே இல்லாமல் அந்த இது இருக்கிறவங்க அந்த படத்தை பார்க்க போகும்போது நம்ம கன்ஃபார்மாக நம்ம ஒரு ட்ரீமாக அது இருக்கணும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள படம் தான். இந்த படத்துக்கு வந்து சிவசக்தி சார் வந்து ரொம்ப கடினமான உழைப்பு போட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தியாக சார், சிவசக்தி சார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கடினமான உழைப்பு இவங்க ரெண்டு பேர் தான். இந்த படம் இந்தளவுக்கு ட்ராவல் ஆகி இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் டைரக்டரு ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் தான். அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்ணன் சாரை பற்றி சொல்லவே எக்ஸ்ட்ராடினரி மியூசிக்கு. நீங்கள் அந்த சாங்குக ஒரு அந்த ஆல்பம் வரப்போகும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப நிச்சயமாக நம்ம ஹார்ட்டை டச் பண்ணுற அளவுக்கு அந்த சாங்கு இருக்கும். நிச்சயமாக பத்திரிகைக்காரங்களோட சப்போர்ட் தேவைப்படுது ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது, நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மற்றபடி நான் யாரை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச்ங்க. யாராவது பற்றி பேசாமல் விட்டுருந்தேன், தயவுசெய்து மன்னிச்சுங்க. இன்று சங்கத்தின் புதிய தலைவர், நிரந்தர தலைவர் சொல்லணும். இன்று சங்கத்தின் புதிய தலைவர், நிரந்தர தலைவர், என் இதயத்துக்கு நெருக்கமான ஜாக்குவார் தங்கம் அவர்களே, அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே. என்ன அவரை இதையோட மூத்தவர்கள் நினைக்கிறேன். அடுத்தவங்க அவர் பேசி முடித்த உடனே அவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த தமிழ் உணர்ச்சியை வந்து கொஞ்சம் சத்தமாக காட்டினார். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி ரெண்டு மூணு பேர் தூங்குறத அவர் கோபத்தை மூட்டியிருந்தது, அதனால் அவர் வந்து அந்த ஆனால் தமிழ் மொழி மீது தீராத பற்று உடையவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிலையில் நிற்கிறதுக்கு. என்ன காரணம்னா, இந்த உலகத்திலேயே ஒரு படைப்பாளிக்கு மிக சிரமமான விஷயம் எது தெரியுமா? பேர்காலம் இல்லாத கற்பம் தான். எப்போ அதாவது வாய்ப்புக்காக அலையலாம், வாய்ப்புக்காக அலையலாம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த பேர்காலம் இல்லாத கர்ப்பம் இருக்குது பாருங்கள், எப்போ பிரசவ தேதியே தெரியல. ஒரு பொண்ணை கூப்பிட்டு, அம்மா நீ கர்ப்பமாக இருக்க, பட் ஐ டோன்ட் நோ வென் யூ ஆர் கோயிங் டு டெலிவரின்ட்டா, அந்த பொண்ணோட நிலைமை என்னாகும். அது மாதிரி ரொம்ப துயரமானது. வயிறு கனத்த வயிறோடு அந்த நகரத்தில் அணைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாநகரத்தில் 5 வருஷமாக அணைஞ்சிருக்கான் என் தம்பி சிவசக்தி. அவர்களும் சிவசக்தினால் தாங்கிட்டாங்கன்னு தெரியல எனக்கு. என்னுடைய கூடல் நகர் படத்தில் அசோசியேட் டைரக்டர், என்னுடைய குருநாதர்லாம் சொன்னோம், என்னுடைய தோழன். இப்போ சினிமாவில் நிறைய புதிய 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 வார்த்தைகளை உழவு வர்றாங்க, குருநாதர்னு நம்மளை திகைப்பூட்டுறாங்க. சரி, நீ குருநாதர்னு சொல்லிட்ட, அப்புறம் வெளியில் போய் இவர் எனக்கு வாத்தியார் ஆக மாட்டேங்கிறாருன்னு குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அதனால் குருநாதர் சரி தோழன் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் சக்தி, நீ அடைய போகிற, நீ பெறப்போகிற அந்த விருதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பூரா என் வீட்டுக்கு அனுப்பிடு. செல்வத்தை பூரா எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு போயிடுறான். சிறப்பான திரையிடலாக இருந்துச்சு இந்த படத்தை பார்த்தேன். எனக்கு எங்கே தெரியுமா பெருமை, என் தாய் நாட்டை காப்பாத்துங்கடா அப்படின்னு. அது கரெக்டாக தமிழ் கவிஞன் வாயிசே ஜெயபானில் வச்சு கத்த விட்ட பார்த்தியா. நீ என் தோழன், என் நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி
ஏன்னா இப்போலாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு தமிழில் பேசினாலே கொஞ்சம் கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துலலாம் ஃபைன் போடுறாங்க இல்லை, பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைய போய் தெரியாத தரமா அப்பா அப்படின்றச்சுன்னா 500 ஃபைனை போட்டு விட்றாங்க. ஏன்னா அதையும் அப்பா தான் கொடுக்கணும். அப்பா பல பேர் அப்பான்னு அடியே கொடுக்குறாங்க வீட்டில். என்ன நீ 100,000 ரூபா கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அப்பான்ற நான்சென்ஸ், டேடியை கூப்பிடுறாங்க. நாடு அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மலையாளத்துலேருந்து வந்த ஒரு பெண் தமிழில் நான் பேச விரும்புகிறேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தின் அழகான கதாநாயகி, அவருடைய பெயர் அமலா. உண்மையிலே அமலா அப்படின்னா அமலா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப முத்திரை பதித்த ஒரு கதாநாயகி. அந்த இடத்தை நீங்கள் அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காலா படத்தில் ரஜினி சாரை ரஜிசாரின் வலதுகரமாக பக்க பலமாக அந்த படத்தில் இருந்து அவர் போட வேண்டிய சண்டையெல்லாம் தான் போட்ட இல்லை. எப்பயுமே எடுத்தவொடனே கேப்டனை சண்டை போட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. சரி, உடனே பத்திரிகையில் போய் ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு நீங்கள் எதிராக நான் அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன். எடுத்த உடனே ஒரு ஆள் வலிமையானவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சிஷியர்களோட மோதி பார்த்தா தான் தெரியும். சிஷியனை மோத விட்டால் தான் என்னடா சிஷியனே இந்த அடி அடிக்கிறானே, குரு என்ன அடியாட அடிப்பான் அப்படின்னு அந்த வில்லனை முதல்ல வந்து பயமுறுத்தினது யாருன்னா நம்ம திலீபன் தான். அதாவது பாராட்டுறதுக்காக நான் சொல்லலை, ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான உடம்பு, முகம், அந்த வேகம், அந்த விறுவிறுப்பு அந்த தம்பிகிட்ட இருக்குது. ஏன்னா முதலில் அவர் 2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னென்னா ரஞ்சித்துக்கும், இயக்குனர் ரஞ்சித்துக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும்.